வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமயாண்டு 4 நவம்பர் மாதம் 13 தேதி ஈரோடு சிஎஸ்ஐ திருச்சபை அரங்கில் அருத்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் வளமுடன் வாழ என்ற தலைப்பில் நிகழ்த்திய அருளுரை. மனிதனாக பிறந்தவர் அமைதியாக வெற்றியாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் இயற்கையிலே அவ்வளவு இயற்கையில் அமைந்து உண்மையிலேயே மனித வாழ்விலே இயற்கையால் ஒரு குறையும் இல்லை இருக்கும். இன்று நாம் உலகிலே பார்க்கிறோம், தன்மனிதன் வாழ்விலும் சமுதாயத்திலும் உலக நாடுகளிடையிலும் பிணக்கு போர் பல தன்னுடைய இவற்றால வாழ்க்கை சிக்கல்கள் பெருகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இவ்வளவு நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது இயற்கையா அல்லது மனிதனுடைய செயலின் விளைவா என்று பார்ப்போம். இயற்கையிலே ஒரு குறைவதில்லை, இயற்கை வளங்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது மக்களுடைய முயற்சியினாலே. விஞ்ஞான அறிவு வளர்ச்சியினால பொருட்கள் பெருக்கமும் இந்த மனித குல தேவைக்கு மேலாகவே சர்ப்ளஸ் பெருகிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெருகியும் எதற்காக மனிதன் குற்றம் புரிய வேண்டும், மனிதன் துன்புற வேண்டும் என்று சிந்தனை செய்து இந்த சிந்தனை எல்லோருக்கும் அவசியம்தான். ஏனென்றால் ஒவ்வொருவரும் வாழ பிறந்திருக்கிறோம், எந்த முறையிலையும் நமக்கு தடையோ இடையூறோ ஏற்பட்டால் நம்முடைய வாழ்க்கையே வாழ்க்கையின் நோக்கமே தடைவிடுது. சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன் ஆஃப் த கான்சியஸ்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்றார். நாம் வாழ வேண்டும் தேவையான பொருட்களை பற்றி, புலன்களை கொண்டு உலக அழகை நல்ல முறையில் ரசிக்க வேண்டும், அறிவின் வளர்ச்சி படிப்படியாக உயர்த்து இறைநிலையோடு அறிவை கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கம், ஆறாவது அறிவை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கை. அப்படி இருக்க இந்த பெருமையை, இந்த பேச்சினை அடைவதற்கு மனிதனிடம் எல்லாம் அமைந்து இருந்தோம் என்ன குறை? அப்படி குறையெல்லாம் நாம் வந்து எடுத்து ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் மனிதன் புரியும் தவறான செயல்கள் மூலமாகத்தான் இன்று ஏற்பட்டுள்ள குறைகள். இந்த தவறுக்கு, தனி மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கு அவனை மாத்திரம் குற்றம் சாட்டுவதற்கு இல்லை. ஒரு மனிதன் இந்த காலத்திலே ஒரு குற்றம் செய்தான் என்றால் அந்த குற்றத்துக்கு அவன் மாத்திரம் காரணம். நீண்ட விரிந்த சமுதாயமும் நீண்ட காலமாக தொடர்ந்து வரக்கூடிய
அந்த வித்து தொடரில் வந்த பதிவுகளுமா ஒவ்வொரு மனிதரையும் தேவையில் உந்துதலுக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தவறு செய்ய தூண்டுகிறது. தவறு செய்து பழகிக்கொண்டால் அதுவே பழக்கமாகிவிடுகிறது. இந்த நிலையிலே இருந்து மனிதன் மாற வேண்டுமானால் என்ன வேண்டும்? இந்த குற்றங்கள் செய்யக்கூடிய மனோபாவம், மன துணிவு மாற வேண்டும். அப்படியானால் உத்தமத்த செயல் எது என்று சிந்தித்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு ஒன்று. அப்ப அறிவும் வேண்டும், செயல் திருத்தமும் வேண்டும். இப்பொழுது விஞ்ஞான அறிவும் விஞ்ஞான கல்வியும் எவ்வளவு பெருகி இருக்கிறது என்று பாருங்கள். இந்த நிலையில மனிதகுல வாழ்க்கையில என்ன என்ன சௌகரியங்கள், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த நிலைக்கு இப்போது இருந்த நிலைக்கு பார்த்தால் எல்லா வாழ்க்கைத்துறைகளில் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய முன்னேற்றம். இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியாத ஒரு சிக்கல் மனித வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு யாரையுமே தனியாக குறை கூறுவதற்கு இல்லை. இதை ஆராய்ந்து பார்த்தனா ஒரு சமயத்தில் ஒரு கவி எழுந்த குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். மனிதனிடம் கருவணத்தின் மூலமாக பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. எப்படி ஒரு வித்திலே ஒரு மரம் முழுமையாக இருக்கிறதோ அதே போல மனிதனிடம் பல்வேறுபட்ட குணங்கள் அடங்கி இருக்கின்றன. அவை எப்படி என்று பார்த்தா அந்த வித்திலே அமைந்துள்ள பதிவுகள், அந்த மரத்தினுடைய தன்மை, நீண்ட கால தொடராக வந்த வித்து தொடர்ல வந்ததுதான். அப்போ ஒரு மனிதனுடைய செயலுக்கு காரணம் அவன் மாத்திரம் என்று சொல்வதற்கு இல்லை, அவன் வித்து தொடரை நாம் நோக்கி ஆராய வேண்டும். பல தலைமுறைகளாக நாம் தொடர்ந்து அந்த வித்து தொடரை ஆராய்ந்து பார்த்தோமேயானால் முதலிலே மனிதன் தோன்றிய அந்த நாளைக்கு நம்முடைய அறிவு சென்றுவிடும். மனித இனம் தோன்றியதே விலங்கினத்தின் வித்து தொடரிலே இருந்துதான் முதல் முதல் மனிதன் தோன்றியிருக்க முடியும், தோன்றியிருக்க வேண்டும். அப்போ விலங்கினத்தின் செயல்களையும் குணங்களையும் தேவைகளையும் ஆராயும். ஓரையும் தாவரம் அதற்கு மேலாக 2 அறிவு புல்களை இருந்து 5 அறிவு என வரையில எல்லா உயிர்களும் ஒரு சில தவிர ஒன்றை ஒன்று அடித்து பிடித்து சாப்பிடுவதுதான். இங்கே உயிர் விளக்கமும் கருணையும் பச்சாத்தாபமும் அந்த விலங்கினத்துக்கு கிடையாது. என்ன காரணம்? இயற்கையிலே இறைவன் செயலாக மலர்ந்த இந்த பரிணாமத்தில் இவை ஏன் இவ்வாறு செய்கின்றன என்றால் அவைகளெல்லாம் இயற்கை வளர்த்த வாழ்வின் மூலமாக மாற்றிக்கொண்டு வாழ தெரியாது, வாழ முடியாது. இதுதான் மனிதனுக்கும் விலங்கினத்துக்கும் உள்ள வித்தியாசம். மனிதனோ இயற்கை வளங்களை வாழ்வின் மூலமாக கைத்திறனாலும் அறிவின் திறனாலும் மாற்றி அமைத்துக் கொண்டு அதை சேமித்து வைத்து
தானும் வாழ்ந்து பிறருக்கு இட்டு வாழக்கூடிய ஒரு தன்மையை அடைந்திருக்கிறார், திறமையை பெற்றிருக்கிறார். இந்த திறமை, இந்த தன்மை இளைஞனுக்கு கிடையாது. எனவே அதன் தேவைக்கு ஒன்றை ஒன்று பிடித்து அடித்து பிடித்து உண்டு வாழ்வியே தொடங்கியது புல் முதல் புல். அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, சிந்திக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன் இப்படி செய்யறோம், வேற வழியில நான் வாழ்க்கை மாத்திக்கொள்ளலாமே என்று அவற்றுக்கு சிந்திக்க வேண்டிய வாய்ப்பும் இல்லை, சிந்தனை ஆற்றலும் இல்லை. ஆகவே அவர்களெல்லாம் இயல்பூக்கம் என்ற ஒரே நீரின் கீழே தொடர்ந்து வாழ்ந்து விட்டது. ஆனால் அந்த வித்து தொடரிலே மனிதன் வந்துவிட்டான். பல லட்சக்கணக்கான தலைமுறைகளாக மனித இனம் வாழ்ந்து கொண்டு வரும்போது எவ்வளவோ அனுபவத்தை மனிதன் பெற்றிருந்தாலும் கூட இன்றும் மனிதனிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறைபாடு, எல்லா குற்றங்களுக்கும், உலகிலே நடைபெறக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் காரணமான மனிதனிடம் உள்ள ஒரே ஒரு குறைபாடு என்னவென்றால், பிறர் பலம் பறித்து தான் மகிழ்வது. இந்த ஒரே ஒரு எண்ணமும் அதுக்குரிய செயல்களை கழித்து பாருங்க என்று மனித குலத்தில். மனிதன் வாழ்க்கைக்கு பொருள் தேவை, புகழ் தேவை, செல்வாக்கு என்ற அதிகாரம் தேவை, உலகின்பம் தேவை. இந்த நான்கும் தேவைதான் அவன் வாழ்க்கையில, இவ்வளவும் தேவை. இந்த பொருளோ புகழோ அதிகாரமோ புலனின்பமோ தன்னுடைய ஆற்றலினாலே தான் வளர்த்துக் கொள்ள திறமை உள்ளவன் மனிதன், இயற்கையிலே அமைந்த ஆற்றல் பெற்றவன் மனிதன். அந்த முறையிலே அதை வழங்கிக் கொண்டு தானே தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொண்டு அறிவை வளர்த்துக் கொண்டு பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இந்த நான்கையும் அவன் அனுபவிக்கலாம், மற்றவர்களுக்கும் வழங்கலாம். அந்த நிலையிலே உள்ள மனிதன் பிற பொருள், பிற புகழ், பிறர் அதிகாரம், பிறர் மனு ஒவ்வாத முறையிலே தன்னுடைய புலனின்பம் இதை அனுபவிக்க துணிகிறான் என்றால், அந்த துணிவு ஒரே ஒரு குற்றம்தான் இன்று உலகிலே நிலவி வரும் எல்லா தொல்லைக்கும் சிக்கல்களுக்கும் காரணம். நீங்க உலகிலே இருக்கக்கூடிய எல்லா குற்றத்தையும் விட்டு ஆராய்ந்து பாருங்க. எல்லாம் ஆங்கிலத்தில் சொன்னால் அது அக்ரஷன் சொல்லுவோம், தமிழ்ல அடித்து பிடித்து பறித்து அனுபவிப்போம். இந்த அடித்து பிடித்து பறித்து அனுபவிக்கக்கூடிய ஒரே மனநிலையும் அந்த செயலும் மனிதனிடம் இல்லையானால் எல்லாருமே ஒருவருக்கொரு உதவி செய்யவும் அதற்குரிய ஆற்றல்களை பெருக்கிக் கொள்ளவும் ஏற்ற ஒரு வீர உருவங்களாகவே மனிதன் காட்சி அளிக்க முடியும். இப்பொழுதும் அந்த அளவில் ஆற்றல் இருக்கிறோம். தேவையினுடைய உந்துதல் காலத்தாலும் அந்த இடத்தாலும் அதிகரிக்கிற போது எந்த எந்த பதக்கப்பதிவுகள் இந்த உடலிலே இருக்கிறதோ அந்த பதிவுகளுக்கு ஏற்ற செயலாகும் தானாகவே மலர்ந்துவிடும். இதுதான் இயல்பூக்கம். அந்த முறையில இந்த பதிவுகளை, தேவையற்ற பதிவுகளை, துன்பமே தரும் பதிவுகளை மாற்றி நல்ல பதிவுகளை பழக்கத்தாலே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய திறமையும் மனிதனுக்கு இருக்கிறது. இருந்த போதிலும் அதை பழகிக் கொள்ள வேண்டாம், அதை அமலுக்கு சாதனைக்கு கொண்டு வர வேண்டும். இது முடியாதல்ல. குடும்பங்களிலே உள்ள ஒரு சிறு சிறு சிக்கல்களிலே இருந்து உலகிடையே, உலக நாடுகளுக்கிடையே உள்ள போர் வரையில நீங்க பார்த்தீங்கன்னா அக்ரஷன், அடித்து பிடித்து பறித்து நாம் அனுபவிக்கலாம்.
என்ற எண்ணமும் அந்த ஜஸ்டிஸ் மனதில் அது ஒரு நீதி உணர்வை அதை ஏற்படுத்தி வேறொன்னும் செய்ய முடியாது. உருவமோ வியத்தது சாதனையை செய்யக்கூடிய உருவம், மனிதனுடைய உருவம். எத்தனையோ விதமான விஞ்ஞான கருவிகள் எல்லாம் அது ஈடு இணையற்றதாக செயல்படக்கூடிய இது இந்த உடல். அத்தகைய வியத்தது உடலை பெற்ற மனிதன் கருவியினாலையும் அறிவினாலையும் பிறர் பலம் பறித்துத்தான் வாழ வேண்டுமா? இப்பொழுது சிந்திப்போம். இந்த பொறுப்பு எல்லாருக்கும் உள்ளது. உலகிலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் உள்ளது. இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டுமானால் அறிவுக்கு உண்மை விளக்கம் வேண்டும். அதாவது தத்துவ ஞானம் என்று பெயர். எப்படி இயல்பாக இந்த உலகம் அமைந்திருக்கிறது, பரிணாமத்தில் வந்த மாற்றங்கள் என்ன என்ன, உடல் எப்படி அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது, உயிர் எப்படி இருக்கிறது, செயல்கள் எப்படி பதிவாகின்றன, அவைகள் எல்லாம் மீண்டும் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்றெல்லாம் தன்னை பற்றியும் தாம் வாழக்கூடிய சமுதாயத்தை பற்றியும் இயற்கை பற்றியும் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வதற்கு அறிவு வேண்டும். இன்று விஞ்ஞான சாதனையின் மூலமாக பொருட்களை பெருக்கவும் வாணிபம் செய்யவும் ஏற்ற ஒரு நல்ல கல்வி முறை உலகிலே விரிந்து உள்ளது என்பது முக்கியம். எல்லா துறைகளிலும் விஞ்ஞானம் தாண்டவமாடுகிறது, மனிதனுக்கு பேருதவி புரிகிறது. அந்த விஞ்ஞானத்தை அமல்படுத்தக்கூடிய டெக்னாலஜி, அந்த அத்தகைய தொழில் நிபுணர்கள் இன்று அவர்கள் செய்யக்கூடிய அற்புதமான செயல்களை நம்மால் பார்த்து வியக்கக்கூடியதாக அவ்வளவு இருந்தும் கூட நல்ல முறையிலே ஒரே ஒரு குணத்தை ஒரு மனிதன் ஏற்படுத்திக் கொண்டானே ஆனால் பிறர் அழித்து வாழ வேண்டியதில்லை, பிறர் வளம் குறைத்து நான் வாழ வேண்டியதில்லை, அவர்களையும் வாழவிட்டு நானும் உதவி கொண்டே வாழ முடியும், வாழ வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டுமானால் மனிதனுடைய சிறப்பு, மனிதனுடைய உயர்வு, மனிதனுடைய மதிப்பு மனிதன் உணர வேண்டும். Pick up human qualities to respect the needs and ambitions of others and accordingly to restrict his own activities என்பது அல்பீசன் என்ற ஒரு நூல்ல 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக மனிதனுடைய அறிவிலே உயர்ந்த நிலை சிறப்பு என்னவென்றால் பிறவுயிர் உணர்வாக பெறக்கூடிய சுகதுக்க இயல்பை உணர்ந்து அப்படி உதவி செய்யவும் அவர்களுக்கு தீமையில்லாத அளவில் தன்னுடைய செயல்களை முறைப்படுத்திக் கொள்ளவும் ஏற்ற அறிவுதான் அறிவே சிறப்பு முழுமைப்பேறு என்று. அப்படி மனிதனை மனிதன் உணர வேண்டுமானால் மனிதன் தன்னை உணர வேண்டும். நாம் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறோம், காண முடியாமல் தவிர்க்கிறோம். நம் மனதை பற்றி எந்தேனும் சிந்தித்தோமா? எத்தகைய ஆற்றலுடையது மனம் என்பது என்ன, எங்கிருந்து எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற சிந்தனை இன்னும் வரவில்லை. ஆனால் மனதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தவர்கள் அறிவை அறிந்தார்கள். அறிவை அறியும் இடத்து இறைவனையும் உணர்ந்தார்கள். இறைவனே அறிவாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையையும் உணர்ந்தார்கள். அப்படி உணர்ந்த போது அதே இறைநிலையானது அப்பழுக்கற்ற முறையிலே எல்லா உடலுக்குள்ளாகும், எல்லா உயிருக்குள்ளாகும் அறிவாக இருந்து கொண்டு ஆற்றும் தகமையும் உணர்ந்தவர்கள்தான் ஒருவருக்கொருவர் ஒத்து உதவியும் வாழ வேண்டுமே தவிர தீங்கு செய்யக்கூடாது
தீமை செய்யக்கூடாது என்ற ஒழுக்கத்தையும் உதவி செய்து வாழ வேண்டும் என்ற ஈகையும் வகுத்தார். இதற்கு அறிவின் விளக்கம் வேண்டாம். எப்படி அறிவின் விளக்கம் பெறுவது? இயற்கை அமைப்பை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இயற்கை அமைப்பை அறிந்து கொள்வதற்காக படிப்படியாக கண்ணால் காண முடியாது எங்கும் நிறைந்து எல்லா பொருளிலும் ஊடுருவி என்ற கூடிய பேராற்றல் பெற்ற தெய்வ நிலை நினைந்து நினைந்து அதை வணங்கி வர வேண்டும் மனிதன். அதை உணர்வு வரை அப்படி நினைந்து நினைந்து வணங்கி வணங்கி உயர்த்தி கொண்டே போனால் அவனுடைய உள்ளத்தை அந்த நிலையில உள்ளம் உயர அறிவு உயர அங்கே அந்த ஆதி பொருளை பெரும் பொருளை அவன் அறிவாரே சந்திக்கலாம். அது சந்திக்கும் இடத்திலே அறிவும் அவனும் ஒன்றாகவே காணலாம் என்பதை கண்டுபிடிக்க செய்தார்கள். இறை வணக்கம் என்ற ஒன்று அறிவின் உயர்வுக்காகவும் வாழ்க்கையிலும் எல்லோரும் இனிமையாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு அறநெறியும் போதித்தார். இன்று எந்தோ தோன்றிய மதமானாலும் சரி, இன்று உள்ள மதமானாலும் சரி, எல்லா மதங்களுடைய உட்கருத்தை நீங்கள் எடுத்து ஆராய்ந்து பார்த்தீர்களானால் இறை வணக்கம் அறநெறி இந்த இரண்டுதான் இருக்கு. இறை வழிபாடு அறநெறி. அறநெறி என்பது ஒழுக்கம் கடமை நீதி. இது உயிர் வழிபாடு, மக்களோடு தொடர்பு கொண்டு செய்ய வேண்டிய வழிபாடு அறவழிபாடு. இறை வழிபாடு என்பது இயற்கையை உணர்ந்து தன்னை உணர்ந்து இதையும் அதையும் ஒன்றாக்கி காண்பது. இதைத்தான் போதித்தான் எந்த மதமும் இன்று வரையில முழு வெற்றி பெறவில்லை. ஆனாலும் மதங்கள் காட்டிய வழியை நோக்கி மனிதன் உயர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லையை அடையவில்லை. மத்தியிலே பல சிக்கல், அந்த சிக்கல்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தா ஒரே ஒரு சிக்கல் இதுதான் எனக்கு தோன்றுகிறது. பிறர் நலம் பறித்தும் வாழலாம் என்ற ஒரு துணிவும் நெஞ்ச துணிவும் அப்படி வாழக்கூடிய செயலும் இதிலே இருந்து ஒவ்வொரு மனிதனும் விடுபட்டு விட்டால் பாருங்க உலகம் எப்படி இருக்கும் என்று கற்பனையாக பாருங்க. அப்படி தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு வழி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நல்ல முறையில உணர்ந்து பயன்படுத்த வேண்டும். உணர்ந்து கொள்வதற்கு அறிவு உயர்வு வேண்டும். எப்படி அறிவு உயர்வு வரும்? இதுவரையில கருப்பதியின் காரணமாக பின்னோக்கி ஆராய்ந்தால் பல தலைமுறைகளிலே நடந்த செயல்கள் எல்லாம் இவனண்ட இயக்கப்பதிவாக உடல் செல்கள்லையும் மூளையிலையும் உள்ளன. அவ்வப்போது செயலாரவமாக எண்ண ஆர்வமாக வெளியாகிக்கொண்டே இருக்கணும். இவற்றை மாற்றியமைக்க வேண்டும் காலத்துக்கு ஏற்ப, இந்த வயதுக்கு ஏற்ப. அதற்கு பயிற்சியின் மூலமாகத்தான் செய்ய முடியுமே தவிர ஏதோ தெரிந்து கொண்டால் போதும் என்று எண்ணுவது தவறு. தெரிந்து கொண்டால் போதும் என்று சொல்வது ஒரு போதனை மார்க்கம். போதனை மார்க்கத்திலே இதுவரையில நாம் எந்த சாதனையும் நமக்கு கிட்டவில்லை. அது போதனையை சாதனையாக மாற்ற வேண்டும். பழக்கத்தினாலே ஏற்பட்ட பதிவுகள் அவைகளெல்லாம் நல்லதோர் மாற்று பழக்கத்தினாலேதான் திருத்தி அமைத்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அத்தகைய முறையில அறிவையும் உயர்த்தி செயலையும் திருத்தி மனிதன் மனிதனாக வாழக்கூடிய ஒரு பயிற்சி மனித குலத்துக்கு தேவை. எங்கோ சிலர் பயின்றாலும் போறார். ஏதோ ஒரு துறையில வாழ்க்கையில திருத்தம் செய்து கொண்டால் போறார்.
இங்கே வளர்ந்து கொண்டே வரக்கூடிய நலம் பெரும் அளவிலேயே நடைபெறக்கூடிய குறைபாடுகளால பாதிக்கப்படும். எனவே இன்று வேண்டியது உலகம் தழுவிய ஒரு நல்ல கல்ச்சுரல் எவல்யூஷன், பண்பாட்டு உலக பண்பாடுகள். அது சாத்தியம் இப்போது. எந்த ஒரு பயிற்சியோ எந்த ஒரு முறையோ நல்லது என்று நல்ல முறையில விஞ்ஞானிகளும் பேரறிஞர்களும் உணர்ந்து கொண்டால் அதை உலகிற்கு சுலபமாக பரப்புவதும் அது பரவச் செய்வதோடு செயல்படுத்தவும் இன்று முடியும். அந்த முறையிலே எடுக்க வேண்டிய கடமை இன்று உள்ள நிலையிலே விஞ்ஞானிகள் செல்வந்தர்கள் மாணவர்களாகிய இளைஞர்கள் இந்த மூன்று தரப்பினரும் தான் ஒன்று கூடி இந்த உலகத்தை திருத்த முடியும். ஏதோ ஒரு செயலை ஒரு ஆள் என்ற திருத்திவிட்டா போதுமா என்றால் போதாது. ஒருவன் குற்றம் புரிகிறான், ஏதோ தண்டனை கொடுக்கிறாங்க, 6 மாசம் பொறுத்து திரும்பி வரான்னா அவன் அந்த குற்றத்திலே இருந்து விடுதலை பெற முடியுமா? முடியவில்லை. இதற்கெல்லாம் மூல காரணத்தை சமுதாயத்திலே உள்ள காரணங்களை ஆராய வேண்டும். ஒரு மனிதன் குற்றம் செய்வதற்கு என்ன உந்துதல், என்ன காரணம் என்று பார்ப்போம். ஒரு சிறிய சின்ன பையன், அந்த 5 வயது பையன் என்று வச்சுக்கொள்ளும், இப்பொழுதெல்லாம் அது குறைந்திருக்கிறது. ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக கூட அவன் நாட்டில் எந்த இடத்துல போனாலும் குப்பையில போய் ஷாப்பா, அதாவது எச்சையில போடுவாங்க, அது ஹோட்டல்லையோ அல்லது கல்யாணம் வச்சிருந்த அங்க போய் அந்த இலையை எடுத்து பொறுக்கி சாப்பிட்டு அதை அப்படியே சுத்தி சுத்தி வாழக்கூடிய வாழ்ந்து வந்தக்கூடிய குழந்தைகளை நாம பார்ப்போம். அப்படி அதை பொறுக்கி சாப்பிடுற போது பார்த்து ஏளனம் செய்வது, சிரிப்பது, இப்படியே காலம் தள்ளிட்டோம். அந்த குழந்தை 18 வயது ஆகிவிட்டது என்று வச்சுக்கொள்ளுங்கள், அவனுக்கு சமுதாயத்திலே என்ன பொறுப்பு இருக்கிறது? சட்டத்துக்கு பண்ணிய குற்றம் செய்யாதிருக்க. ஒரே ஒரு பையன் துணிந்து மற்றவர்களுடைய அமைதியை குலைக்க முடியும். ஒரே ஒரு ஆள் 1000 பேருடைய வாழ்க்கையை குலைக்க முடியும். அப்படி பெருகிய பெருக்கம் தான் இன்று வளர்ந்து வந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம். ஏழைகள் எல்லாம் நிதி வசத்தினால கஷ்டப்படுறாங்க, அதுக்கு நாம் என்ன செய்யறது என்று சில போதனையாளர்களும் செல்வ நிலையிலே உடையவர்கள் கூட நினைக்கிறாங்க. ஆனாலும் செல்வந்தர்கள் எல்லாம் இன்று உலகிலே பார்த்து போனா அவர்கள் எழுச்சி பெற்று மக்களுக்கு உதவி செய்வதற்கு பலவேறு வழியில இன்று நல்ல முயற்சியோடு சென்று வருகிறார்கள் சமுதாயத்தும். ஆனால் இன்னும் கருத்து மாறும். ஏதோ ஒரு ஏழை அவனை குடிச்சிருந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்துக் கொண்டிருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன், நீங்க நினைக்கிறீங்க, நாம் என்ன செய்யணும்? அந்த ஏழை அந்த இடத்துல வாழ முடியாத சிரமத்தில் வாழும்போது நோய்வாய்ப்படுகிறான். அவன் வளர்த்துக்கொண்ட நோய், வருவித்துக் கொண்ட நோய் செல்வந்தரை பாதிக்காது என்பது என்ன? அவர்கள் வளர்த்துவிடக்கூடிய நோய்தான் இன்று சமுதாயத்திலே பல இடத்திலே அந்த நோய் பரவிக்கொண்டே செல்வ நிலையிலே நல்ல அந்தத்தில் உள்ளவர்களெல்லாம் நோயற்று வாழ வேண்டுமானால் அவர்கள் மாத்திரம் சுதமாக இருந்தால் முடியாது. எல்லோரும் நல்ல வாழ்வு அடைந்தால்தான் இவர்களும் இவர்கள் வாழக்கூடிய நல்ல வாழ்வும் நிலைக்கும். எனவே செல்வந்தர்கள் இன்று முன் வந்துவிட்டார்கள், அவர்களோடு அறிஞர்கள் சேர வேண்டும். 2 பேரும் சேர்ந்து விஞ்ஞானிகளுடைய துணையை கொண்டு இந்த உலகம்
பழக்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய கல்வியை பெற வேண்டும். சிறு வயது முதற்கொண்டே உன் நல்ல பழக்கத்தை மாத்திரம் கை கொள்ளும்பாறு குழந்தைகளை வளர்க்கும் முறை உலகத்திலே உருவாக்க வேண்டும். அங்கே விட்டுவிட்டால் சின்ன வயதுல நல்ல பழக்கங்களை கொண்டு வருவதை விட்டுவிட்டோமானால் ஏதோ ஒரு பழக்கத்தை கொண்டு வர்றான்னு வச்சுங்க, பிற்காலத்திலே போதனையினாலே மாற்றவே முடியாது. முன்ன இருந்த பெரியார்கள் எல்லாம் அப்படி நினைச்சாங்க, வளர்ந்த மக்களை மாத்திட்டா போதும், அவங்களுக்கு போதனையினால செய்தா போதும்னு நினைச்சாங்க. வளர்ந்தவர்களை கூட ஏதோ ஒரு அளவுல ஒப்புக்கொள்ள செய்யலாமே தவிர அந்த உள்ள பதிவின் வழியே வந்த வாழ்க்கை சிக்கல்களை எல்லாம் குணாதிசயங்கள் எல்லாம் போதனையினால மாற்றிவிட முடியாது. சாதனை வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்த உலக சமுதாய சேவா சங்க உறுப்பினர்கள் ஒரு திட்டத்தை, வாழ்க்கையிலே மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அறிவை பெறவும், அப்படி பெற்ற அறிவுக்கு ஏற்ப தன்னை திருத்திக் கொள்ளவும் நல்ல வாய்ப்பாக மனவளக்கலை என்ற முறையில ஒரு வாழ்க்கை நெறிய கொண்டு வந்திருக்கோம். அதுல முதல்ல என்ன பயிற்சி, அறிவுக்கு பயிற்சி. இதுவரையில மனம் பொருட்களை நோக்கியும் புகழை நோக்கியும் இன்ப துன்பத்தை நோக்கியுமே உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனம் அத்தனை பதிவுகளில் இருந்து விலகி தான் மனமானது எங்கே இருந்து பதற்க நிலை எழுதி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த உயிரிலேயே நம் மனதை அடக்கி பயிலக்கூடிய பயிற்சி தான் இந்த குண்டலினி யோகம். குண்டலினி என்றால் உயிர் சக்தி தான். அந்த உயிர் சக்தியின் மீதே மனதை செலுத்தும் போது ஐந்து பிரிவான புலன்களுடைய இயக்கம் கட்டுப்பட்டு ஒரே இடத்துல உயிரையே நோக்கி அகநோக்கி நிற்கக்கூடிய பழக்கமும் பயிற்சியும் முதல்ல கொடுக்கணும். அதன் பிறகு வேறு பல வகையான தவத்தின் மூலம் இன்னும் அறிவு உயர்வதற்கு பல நிலைகள். அதோடு தன்னுடைய குற்றத்தை தான் உணரக்கூடிய நிலையிலே மனிதனை கொண்டு வர வேண்டும். தனக்கே தனது குற்றம் விளங்காது, அதற்காக அவனையே நோக்கி ஆராய வேண்டும், என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தா பொதுவாக பேராசி, சினம், கவலை இந்த மூன்று எடுத்துக்கொள்ளும். இதன் மூலமாக மனிதன் எவ்வளவு துன்பமும் தொல்லையும் அடைகிறான். பேராசை என்ற ஏன் பேராசை வருது? மனிதனுடைய அறிவு இறைநிலையை உணர்த்தக்க அளவு ஒரு பேராற்றல் பெற்றது மனிதனுடைய அறிவு. படிப்படியாக உயர்த்தி கொண்டே அதோடு இணைப்பு கொடுக்கணும். அதற்காக வளர்ச்சி பெற்று வரக்கூடிய வேகமான ஒரு அறிவை பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இதிலேயே மாத்திரம் செலுத்தி இருந்தா போக்கிடம் இல்லை, பெருகிக்கொண்டே இருக்கிறது அறிவு. எங்க போகும்? எது அவன் எங்கே இணைத்து வைக்கிறானோ அதிலேயே இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று பெருகும். பெருகிக்கொண்டே இருக்கக்கூடிய அறிவு அது முழுமையான இடத்துல இணைப்பு கொடுக்காதனால இறைவனோட இணைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அதற்கு பயிற்சி அளிக்காதனால அது திசை திருப்பப்பட்டு இப்பொழுது எந்த பொருள் மீது அதை வைக்கிறோமோ, எந்த புலனின்பத்தின் மீது அதை செலுத்துகிறோமோ, எந்த புகழ் மீது செலுத்துகிறோமோ, எந்த அதிகாரத்தின் மீது அதை வைக்கிறோமோ, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றுதான் அவ்வளவு. எந்த அளவுல கொண்டு போய் வச்சாலும் சரி, பொருளிலே பல கோடியை அடைஞ்சிட்டீங்க, பிறகு கூட இன்னும் ஒரு கோடி வேண்டும், இன்னும் ஒரு கோடி வேண்டும். புகழிலே எந்த உலகத்தையே ஆளக்கூடிய அளவு கொண்டுதான் சரி. இந்த உலகம் இல்ல, மற்ற வேற எங்கேயும் ஒரு உலகம் இருக்கிறதா, அதையும் பிடித்து ஆள வேண்டும். இப்படித்தான் எல்லை இல்லை. ஏனென்றால் இவனுடைய அறிவின் ஆற்றலுக்கு எல்லையில்லாத பொருளே காரணமாக இருப்பதனால
அந்த எண்ணெயற்ற பொருளை நோக்கி வளரக்கூடிய ஒரு அறிவை இந்த சிறு சிறு பொருட்கள்ல மாத்திரம் இணைத்து வைக்கிற போது அது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும். ஆகவே அந்த அறிவின் போக்கை உணர்ந்து முறைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பயிற்சியை இங்கே கொடுக்கிறாங்க. அந்த பயிற்சி ஆசை சீரமைப்பு. என்ன, முதல்ல ஒரு ஆசை எழும்போதே இது அவசியம் தானா, இது நல்ல ஆசையா என்று கேள்வி கேட்கணும். ஏனென்றால் ஒரு ஆசை ஒரு மனிதனிடத்தில் எழுந்து விட்டால் அது நிறைவு செய்ய வேண்டும். அப்படி நிறைவு செய்யாத ஆசை விட்டு வச்சா சேர்ந்து கொண்டே போக 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 கூட கூட்டமாக கூடி சேர்ந்து விட்ட நிறைவு பெறாத ஆசைகள் தான் மனித மனதை ஒன்றுமில்லாமல் உழுத்து போக செய்யும். ஒரு குற்ற உணர்வு இல்ல, ஒரு சோர்வு உணர்வு, டிப்ரெஷன், இவைகள் எல்லாம் உண்டாது. ஆகையினால எந்த ஆசை எழுந்தாலும் அதை நிறைவு செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்யணும், முதல்ல நம்முடைய ஆற்றலை அளவிட வேண்டுமே. இந்த ஒரு ஆசை எழுந்தா இது எப்படி வந்தது, இது ஏன் எனக்கு, இதை பெற்று அனுபவிக்கத்தான் வேணுமா, இந்த தேவையே இல்லையா. ஏனென்றால் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பூ போட்ட ஷர்ட் போட்டுட்டு போயிருப்பாங்கன்னு வச்சிருந்தோம், அதை பார்த்து இவருக்கு ஆசை எனக்கு அந்த மாதிரி பூ வாங்கணும். அழுந்தி அழுந்தி பார்ப்பார், அவர் எந்த கடையில் வாங்கினாருன்னு அவருக்கு தெரியாது, அது அப்படியே நிற்கும் ஒரு ஆசை. எங்க போனாலும் அதே பூ இருக்கான்னு பார்ப்பாங்க, கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அது மாதிரி இது ஒரு அவசியமான பொருளா என்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு இதை அடையவும் அனுபவிக்கவும் எனக்கு உள்ளத்தாலும் உடலாலும் ஆற்றல் இருக்கிறதா, அதை எல்லாரும் மலை மேல ஏறணும்னு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வயது 79, நானும் மலை ஏறலாம்னு நினைக்கிறேன்னு சொன்ன, ஆசைப்படுறேன்னு சொன்னா அரை பல்லாங்கு போறதுக்குள்ளாக ரெண்டு முக்கிய வழி எடுத்து அதுக்கு மேல போக முடியாது. என்ன அப்போ உடலால செய்ய முடியாது, அப்ப ஆசை மட்டும் பெருகிக்கொண்டு அது பெரிய ஆசை அப்படியே தான் இருக்கும், கழியாது. அதே போல எண்ணத்தாலும் இன்னும் எத்தனையோ ஆசைகள் முடிக்க முடியாத, உடல்னாலேயோ உடலுடைய ஒரு வலுவினாலேயோ அறிவனுடைய ஒரு வலுவினாலேயோ முடிக்க முடியாத ஆசைகள் எல்லாம் நம்ம போடுறோம். அதெல்லாம் உணர்ந்து கொண்டு நம்மால முடிக்க முடியதை மாத்திரம் தேர்ந்தெடுத்து கொண்டு அதை முடிப்பதற்கு திட்டம் வகுத்து செயல்படுத்தி அதை முடிக்கணும். எந்த நேரத்தில் பார்த்தாலும் ஒரு ஆசை மிச்சம் இருக்கவே கூடாது. நம்முடைய செயலிலே கடமைகளிலே தொடர்ந்து செய்யக்கூடிய இது தவிர மற்றபடி எழக்கூடிய ஆசைகளை அதை தீர்மானம் செய்து முடித்துக் கொள்ள வேண்டும். ஆசைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிந்து நிற்கின்றனவோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனம் கீழ்நிலைய எழுதிவிடும், தோற்படும். மேலும் நாம் அடைய வேண்டிய அறிவின் எல்லையாகிய இறைநிலை உணர்வும் ஆசையின் பெருக்கத்தாலே தேக்கமுற்ற ஆசைகளாலே கிட்டாது என்றால், இதுக்கு ஒரு சின்ன உதாரண கதை உண்டு. ஒரு அன்பர் கடவுளை அடைய வேண்டும் என்று ரொம்ப ஆர்வமா இருக்கார். அவர் பல ஞானிகள் அங்கே போனார். போன உடனே இதே கேள்வி, உங்களை கடவுளை தெரியுமா உங்களுக்கு, எனக்கு காட்ட முடியுமா, இப்படி கேட்டா யாரும் சரியா சொல்லல. கடைசியா ஒருத்தர் சொன்னாரு, தெரியுமா எனக்கு காட்ட முடியுமா, ஓ சரி அப்படியானா எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு காட்டணும், உட்காருங்க. ஒரு பேப்பர் ஒரு பென்சிலை கொடுத்தார். உங்களாண்ட தேங்கி நிற்கக்கூடிய ஆசை, முடிவு பெறாத ஆசை என்னன்னு ஒரு லிஸ்ட்ல எழுதுங்கன்னு சொன்னார். இவர் என்னன்னா, கார் வாங்கணும், வீட்டை ரிப்பேர் பண்ணணும், எங்கள் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அது இதுன்னு ஒரு 20 ஐட்டம் எழுதினார். உங்களுக்கு கடவுளுக்கு உள்ள தூரம் இவ்வளவுதான், இதை முடிச்சிடுங்க, நீங்களும் கடவுளும் ஒரே இடம் தான் சொன்னார். தத்துவ விளக்கம், எளிய முறையிலே உள்ள தத்துவ விளக்கம். எனவே அம்மாதிரியான ஒரு உள்முதற் பொருளை அறிவதற்கு தடையாக உள்ளது
முறைப்படுத்தாத, அதாவது முடிவு செய்யாத, நிறைவு செய்யாத, தேங்கி நிற்கக்கூடிய ஆசைகள், ஆசையினுடைய தேக்கம் நம்முடைய உள்ளத்துல இல்லாத பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முறையாக எப்படி ஆராயும் சமுதாயத்துக்கும் நான் ஆசைப்படும் பொருளை அடைந்தால் சமுதாயம் என்ன நினைக்கும், அது ஒத்துக்கொள்ளுமா? அப்படி ஒத்துக்கொள்ளாது போனால் சமுதாயத்துக்கு எதிர்ப்பாக எந்த ஆசையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. மனிதனால அமைதியாக வாழ முடியாது. அதே போல உடல் ஒத்துக்கொள்ளாத, மனம் ஒத்துக்கொள்ளாத ஒரு ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? முடியாது. இவையெல்லாம் பார்த்து அந்தந்த ஆசைகளை எழும்போதே களைந்துவிட்டு எந்த ஆசை இந்த வாழ்வுக்கு அவசியமோ, எந்த ஆசை நிறைவேற்றினால் அவன் உய்ய முடியுமோ, அந்த ஆசைகளை வைத்துக் கொண்டு திட்டமிட்டு செயல்படுத்தினா எல்லோரும் அமைதியாக இருக்கும், வளமாக வாழும். அந்த பேராசையை கூட்டிக் கொண்டே போற போது நல்ல ஆசைகளை முடிக்க முடியாத தோல்வி. அதே போல சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு பயிற்சி கொடுக்கும். சினத்தினால் என்ன என்ன கேடுகள் இந்த உலகத்துல மனிதனுக்கு ஏற்படுகிறது என்று பார்க்கிற போது, வள்ளுவர் சினமெனும் சேர்ந்த அறை கொல்லி என்று குறிப்பிடுறார். சினம் யாரை சேருகிறதோ அவர்களையே கொல்லும் என்றுதான் அர்த்தம். எப்படி என்றால், சினம் கொண்ட போது நம்முடைய உயிராற்றலாகிய ஜீவகாந்த சக்தி பேரலையாக மாறி அதிகமாக செலவழியும். அப்படி செலவழியும் போது வரவு இருப்பு செலவு என்று இருக்கிறதல்ல, அதிகமாக செலவழிகிற போது இருப்புல குறையுது. அதை சரி கட்டுவதற்காக உயிராற்றல் என்ற நுண்துகள் வேகமாக விரைவாக சுழன்றுதான் அந்த அலையை சார்ஜ் செய்ய வேண்டும். அதற்காக ஒவ்வொரு உயிர்த்துகளும் விரைவாக சுழல ஆரம்பிக்கிற போது ஒவ்வொன்றுக்கு முன்னிருந்த இடைவெளி பெருகி மொத்தமாக உள்ள இந்த சூக்கும சரீரம் என்ற உயிராற்றல் பெருக்கம் உண்டாகும், எக்ஸ்பான்ஷன். அப்போ அந்த விரிவு உடலுக்குள்ளாக மாத்திரம் இயங்கிக் கொண்டிருந்த இந்த உயிராற்றல் சூக்கும சரீரம் உடலை உடலுக்கு அப்பாலையும் விரிகிறது, அரை இன்ச்சு ஒரு இன்ச்சும் வச்சுங்க. உடலுக்கு அப்பால உயிர் சக்தி விரிந்தால் அது திரும்பி போய் சேர உடைந்த சங்கி நோசையும் உயிர்களும் குப்புகா என்று ஒரு சித்தர் பாடுற முறையில அது புகார். அப்ப போனது போனத்தான். அப்படி சினை ஏற்படுற போது விரியக்கூடிய ஒரு உயிராற்றல் இழப்பாகவே மாறும். அப்படி விரியும் போது அந்த எக்ஸ்பான்ஷன்ல என்ன உண்டாகுதுன்னு பார்க்கலாம். அது எப்படி விரியுதுன்னு சொன்னா, இப்ப ஒரு ஒரு கோப்பை தண்ணீர் அதை சூடுபடுத்துறோம், ஆவியாக மாறும். மாறினா 60 கோப்பை அளவுக்கு இது விரியும் என்றத சொல்றாங்க. எப்படி விரியுது? ஒவ்வொரு மாலிகுலும் ஒவ்வொரு அணுவும் அது முன்னிருந்த விரைவை விட அதிகமாக விரைவு கொள்வது சுழல்ல. அதனால ஒன்றுக்கொன்று முன்னே இருந்த இடைவெளி இப்பொழுது விரிவடைகிறது. இடைவெளி விரிஞ்சா ஒன்று விலகி நிற்கிற போது எக்ஸ்பான்ஷன் உண்டாகும். முன்னே இருந்த தண்ணி தான் அது மையத்தில், அது மத்தியில இடைவெளி விரிஞ்சதுனால பெருக்கம் உண்டாச்சு. இப்போ வால்யூம் 60 பங்காச்சு. அதே போலதான் உயிராற்றல் விரைவாக சுழல ஆரம்பிக்கிற போது விரிவு ஏற்படுகிறது சூக்ம சரீரத்துல. அதனால உடலை விட்டு வெளியே. அப்ப என்ன, முதல்ல அந்த விரிவு ஏற்படுற போது மூளைய தாக்கம் அந்த பிரஷர், பிளட் பிரஷர் முதல்ல உண்டாகும். ரத்த ஓட்டத்துல ரத்தத்துல கலந்து இந்த பிரஷர் ரத்தத்துக்கு பிரஷர் அதிகமாக கொடுத்து ரத்த வேகத்தை அதிகரிக்கும். அப்போ பிளட் பிரஷர் முதல்ல தோன்றும். அதன் பிறகு மூளையில தாக்கிற போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ற சிந்திக்கும் ஆற்றல அத்தி போகச்சு. கண்களுக்கு அதே சக்தியை முந்தி கண்கள் சிகப்பாக மாறுறதை பார்க்கும். இருதயத்துக்கு படபடப்பட்டரும் உடல்ல உள்ள நாடி நரம்புகள் எல்லாம் ஆட்டம் கொடுக்கும். அதாவது பல்பிட்டேஷன்ல இவ்வளவும் அது அரை நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல சினம் வர்ற போது
ஒன்றும் என்றால் ஒன்று வளர்ந்து கொண்டே வரக்கூடிய நிகழ்ச்சிகள். இது எதுவும் யாருக்கும் போய் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதே இல்லை. அவரவர்களுக்கு தெரியும். இன்னொருவருக்கு விஷயம் வரும்போது நாம் பார்த்துருக்கோமே, ஆனாலும் நாம் தெரிஞ்சிருக்கலாம். அப்போ ஒரு தடவை நாம் சினம் கொள்ளும் போது இவ்வளவு இழப்பும் இவ்வளவு நோய்வாய்ப்படவும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்றோம் சொன்னா, அடிக்கடி சினம் கொள்ளும் போது என்ன ஆகும்? ஒரு தடவை ஏற்பட்ட சினம் பதிவாகி உள்ளத்திலையும் உடலையும் பதிவாகி அதன் பிறகு சிறு சிறு காரணத்துக்காக கூட அதே சினம் உண்டாகும். அப்ப சினமே ஒரு வியாதி, ஒரு நோயாக மாறும். அந்த நோயிலிருந்து எத்தனை நோய் கிளைக்கும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். ஆகவே சினம் தவிர்க்க வேண்டும். மனிதனுக்கு சினம் தேவையே இல்லை. ஒத்து உதவி வாழ வேண்டும் என்றவனுக்கு அன்பும் தத்துவ ஞானம் தான் வேணும், சினம் தேவையில்லை. இது சினம் எப்படி வந்ததுன்னு பார்க்கிற போது அதுக்கும் அந்த விலங்கினத்தின தொடராக ஒன்றை ஒன்று பிடித்து சாப்பிடுற போது தன்னை பாதுகாக்கிறதுக்காக போராடிய போராட்டத்தில் வந்தது சினம். அதே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. நாம கணக்கெடுக்கல, அப்படியே அந்த அயன்றவை எடுத்து போட்டு பேரட்டை எழுதி எழுதிட்டே வர்றோம். அது அப்படின்னு இப்ப கணக்கெடுத்து ரைட்டா பண்ண வேண்டிய காலம் வந்திருக்கு. அப்போ இந்த சினம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு பயிற்சி கொடுக்கிற போது இன்னும் ஒரு முக்கிய காரணத்தை எல்லாருக்கும் உணர்த்த தயாரா இருக்காங்க. என்ன, யார் பேர்ல சினம் உண்டாகிறது? இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. இருந்தார்களோ அவருடைய அன்பையெல்லாம் நம்மீதே கொட்டி நம்முடைய மகிழ்ச்சிக்காகவே இருக்கிறார்களோ அவர்கள் பேர்லத்தான் அடிக்கடி சினம் உண்டாவது மனிதனுடைய இயல்பு. ஒருவர் ஒருவருக்கு நன்மை செய்தா அவர்களை பாராட்ட வேண்டாம், வாழ்க்க வேண்டாம், மீண்டும் அவர்களுக்கு நல்லதை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இது மனித தன்மை. அதற்கு பதிலாக நன்மை செய்தவர்களுக்கு உடனடியாக அவர்களை வருந்த செய்வது, சினத்தினால அவமதிப்பது என்று சொன்னால் இது எவ்வளவு பாவகாரியமான செயல்பாடுகள். அந்த செயலை எவ்வளவு காலம் தொடர்ந்து செய்து கொண்டு வரலாம்? இதுவரையில தெரியாத வரையில போச்சு, இப்ப தெரிந்து கொண்ட போது திருந்த வேண்டாமா? அந்த திருத்தத்துக்கு ஒரு பயிற்சி. இந்த இரண்டு வழியிலையும் நாம் ஆராய்ந்து கொண்டோமானால் இந்த சினத்தை நான் இன்னமும் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டுமா என்ற கேள்விதான் ஒருத்தருக்கு வரும். அப்படி வர்றபோது அதை முறையாக அதிலிருந்து விடுபடுவதற்கு அந்த பயிற்சியை இந்த மனவளக் கலையில முறையாக கொடுக்கும். சினம் வேண்டாம் என்று சொன்ன நூல்கள் ஆயிரம் ஆயிரம், பெரியார்கள் ஆயிரம் ஆயிரம், ஆனால் முறை வகுத்து கொடுத்து பயிற்சி செய்ய சொல்லி அதை இன்று சங்கத்தின் மூலமாக சத்சங்கத்தின் மூலமாக தொடர்ந்து தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு அவர்கள் நலம் பெறும் அளவுக்கு கொண்டு வருவது உங்களுக்கு மனவளக்கலை மட்டும்தான். அன்பர்களே, ஒரு செயலை திருத்த வேணுமானாலும் பேச்சில அல்லது செயல்ல திருத்துறோம், ஆனா மீண்டும் அதை நிலைப்பதற்காக சற்சங்கம் வேண்டும். ஒரு மனிதனை கல்லு குடிச்சு பழக்கமாயிட்டு அவனை மாத்திடுறோம் வச்சுக்கலாம். ஆனா அவனை மாத்திடுறது மாத்திரம் போறாது, மீண்டும் அந்த கல்லு குடிக்கக்கூடியவர்களுடைய மத்தியில் அவன் போனான்னு வச்சுக்கங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு செல்லும் கல்லு 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 அந்த அளவுக்கு சூழ்நிலையை நல்ல மாதிரியாக அமைத்துக் கொண்டு அந்த சூழ்நிலையினாலேயே நாம் உயர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் சத்சங்கம். எந்த சங்கத்திலே இந்த நன்மை உண்டோ அதை தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆகவே மனிதனுக்கு சத்சங்கம் வேண்டும் என்ற முறையிலே மனவளக்கலை ஒரு நல்ல சத்சங்கம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக உருவான சத்சங்கம், நீங்களே நண்பர்களாக உறுப்பினர்களாக ஆகி அதை அதை வளர்த்து நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய சத்சங்கம். அதன் பிறகு இன்னொரு பயிற்சி, கவலை விடுத்தல்.
கவலை இல்லாத ஆளே இல்லை. கவலையே இல்லைன்னு வச்சுங்க, எந்த கவலையும் இல்லாம சரியான ஏண்டா இந்த மாதிரி சும்மா உட்கார்ந்துருக்கோம்னு ஒரு கவலை. ஒரு கவலையை ஏற்படுத்தி கொள்ற வரைக்கும் நான் மனம் சும்மா இருக்க. அதுக்கு காரணம் அது பழக்கம்தான். ஆனால் அந்த அறிவு விளக்கம் வந்துட்ட பிறகு கவலைக்கு காரணம்லாம் பார்க்கிற போது இமேஜினேஷன் அண்ட் ஆக்சுவாலிட்டின்ட்டு இருக்கு. அதாவது கற்பனை என்றும் இயற்கையிலே இயற்கையாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் எப்பொழுதுமே ஒரு மனிதன் கற்பனையினால அது நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும், இம்மாதிரி நடக்க வேண்டும், அவர் இவ்வாறு இருக்க வேண்டும், இவர் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று இவனுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் போட்டு அட்டவணை போட்டு வச்சுக்குவார். அதையே எதிர்பார்ப்பாரு. அவரவர்களுக்கும் வாழ்க்கை உரிமை இருக்குது, வாழ்க்கை அனுபவம் இருக்கிறது, வாழ வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, இது வரையில வாழ்ந்த சிந்தனையும் இருக்கிறது. அவ்வளவு விட்டுட்டு நான் என்ன என்றனோ அதுக்காகவே அடிமையாகிடுவாங்க எல்லாரும். இது ஒரு பெரிய தவறு. இன்னை மனித குலத்தில் ஒவ்வொருவரும் இன்னார் இன்னார் இப்படிப்படித்தான் செய்யணும் என்று கற்பனையாக ஒரு கட்டடம் கட்டிக்கொள்ளும். ஆனா அவங்களை வாட்ச் பண்ற போது ஒன்று கூட இவர் நினைக்கிற மாதிரி இருக்காது. எங்கேயோ ஒண்ணு பயக்கினாலேயோ அல்லது சூழ்நிலையினாலே செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நிலைக்காது. அது அங்கிருந்து உள்ளத்தால செய்தாலும் என்ன பண்றது, அது பயந்து செய்ய வேண்டியதா இருக்கு. அது உள்ள வச்சிருக்கோம். அம்மாதிரி பாத்தீங்கன்னா அமைதியாக வாழ வேண்டுமானால், பலமாக வாழ வேண்டுமானால் ஒரு சின்ன பயிற்சி இன்று நான் சொல்றேன் செய்து பாருங்க. ஆயிரக்கணக்கில் பின்பற்றி பயனடைந்தவர்கள் உண்டு. இனி யாரிடமும் நான் ஒன்றுமே எதிர்பார்ப்பது இல்லை, தியாகம் பண்ணிடுங்க. அதனால ஒன்னும் நட்டம் இல்லை. யாருந்து நீங்க ஒன்னு எதிர்பார்க்கலன்னா உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் ஒண்ணு கூட வழியில் நிற்காது. இறையாற்றல் எப்படி இருக்கிறதுன்னா நம்ம செயல்ல இருந்து இறைவன் மறைந்து கொண்டு இருக்கிறான், செயலிருந்து விளைவாக வர்றோம், நன்மையோ தீமையோ நமக்கு விளையுது. அப்போ நன்மையோ தீமையோ விளைகிறது என்றால் இறைவனுடைய பிசிக்கல் பிரசன்ஸ் தான். அந்த இருப்பு நிலை இயக்க நிலை என்ற இந்த இரண்டும் சேர்ந்து காந்தம் என்ற சக்தியாகி எல்லா இடத்திலையும் ஊடுருவி எல்லா இயக்கங்களையும் ஒழுங்காக நடத்தி வருகிறது. அப்போ ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு செயலையும் இயக்க ஒழுங்கு என்பது அமைந்திருப்பதனால நீங்கள் எந்த பொருளோட தொடர்பு கொண்டாலும் எப்படி இயக்குகின்றீர்களோ அந்த இருபொருள் தொடர்பினாலே ஒரு ஒரு விளைவு உண்டாகும். அந்த விளைவு நோக்கமும் திறமைக்கு தக்கவாறு நன்மையோ தீமையோ உண்டாகும். எனவே ஏதேனும் நன்மையோ தீமையோ உண்டாகிறது என்றால் நம்முடைய செயலிலே வந்த விளைவுதான். அது எல்லாம் வல்ல முழு முதற் பொருளே மறைந்து கொண்டு நம்முடைய செயலுக்கு தக்க விளைவு அவ்வப்போது எங்கேயோ இருந்துகிட்டு கொடுக்கல. அந்தந்த எல்லா பொருளையும் அனுமதியும் ஊடுருவி அண்டத்திலையும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம். அந்த சக்தி நெறி தவறாத இன்னது செய்தால் இன்னது விளையும், இப்படிதான் விளையும் என்பது ஒவ்வொரு பொருளுக்கையும் பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி என்ற ஒரு முறையில அமைந்திருப்பதனால என்ன செய்தாலும் அந்த செயலுக்கு விளைவு உண்டு. ஆகவே நான் எண்ணுவது செய்வது இதற்கு தக்க விளைவு எனக்கு கிடைக்கும். இந்த உண்மையை உணர்ந்தா அந்த உண்மையும் உணர்ந்து கொண்டு எனக்கு என்ன வேண்டாம், அது எவ்வாறு நான் மேலணும், எவ்வாறு செய்யணும் என்று செய்யும் திறமையும் செய்து பெறக்கூடிய வாய்ப்பும் ஆற்றலும் மனிதனுக்கு உண்டாயிருக்கும். அப்படி தான் செய்து செயல் மூலமாகத்தான் விளைவை பெற வேண்டும் என்று ஒரு மனிதன் தெரிந்து கொண்டானேயானால் பிறரிடம் கெஞ்ச வேண்டியதில்லை, பிறரிடம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. பிறரிடம் எதிர்பார்க்கும் போது மனிதன் பிச்சைக்காரனாக இருக்கிறான். பிறரிடம் எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டால் தன்னிடம் உள்ள ஆற்றலை பெருக்கிக் கொண்டு அது மிச்சமாக இருக்கான், அதை பிறருக்கு இடும் அளவுக்கு இவன் பெரியவனாக இருக்கிறான்.
ரிச் பீனி, பணக்காரன். பணக்காரன்னா பணத்தால் அல்ல, வளத்தால். ஆகவே அந்த வாழ்வின் வளம் பெருக வேண்டுமானால் பிறரிடமிருந்து எதையுமே எதிர்பாராதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள், பெற வேண்டிய உரிமை கிடைக்கும். உரிமையை கேட்டுப் பெற வேண்டியதே இல்லை, கடமையை செய்தால் உரிமை தானாக மலரும். எனவே இதைதான் கீதியிலே சொல்றது, நீ கர்மத்தை செய்ய விளைவை இறைவனுக்கு விட்டுவிடும், இறைவன் தான் விளைவாக வருகிறான் என்ற வார்த்தை சொல்லாத இறைவனுக்கு விட்டுவிடு என்று சொன்னா இவன் செய்து செயலனுடைய பயன் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யணும்ன்றது இறைவனுக்கு தேவையே இல்லை, இவனுக்கு தான் தேவை. இருந்தாலும் அந்த விளக்கம் கொடுக்கிற போது கொஞ்சம் அங்க மாத்திருக்காங்க, நீ என்ன செய்தாலும் உங்க செயலிலே இருந்து இறைவன் பிசிக்கல் பிரசன்ஸாக, அதாவது பௌதீக விளக்கமாக அங்கே வெளியாகலாம். இன்பமோ துன்பமோ தருகிறான். இங்கேயே இருக்கிறது லாபமோ நட்டமோ நரகமோ சொர்க்கமோ, உங்க செயல்ல இருக்கிறது அந்த விளைவில் இருக்கிறது. ஆகவே இன்ன செயல் செய்தால் துன்பம் உண்டாகும் என்ற பயந்து தான் ஆகணும், இன்ன செயல் செய்தால் நன்மை உண்டாகும் அதுல மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டியதுதானே. இங்கேயே நாம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நமக்குள்ளாகவே பார்ப்போம். இந்த முறை தெரிந்து விட்டா எப்பொழுதுமே மனிதன் நல்லத்தானே செய்வான், ஏன்னா தீமை செய்து அது பதிவாகி மீண்டும் மீண்டும் அதே தீமை செய்யவும் அதனால ஏற்படக்கூடிய துன்பம் அனுபவிக்கணுமே என்பது தெரிந்து கொண்டா மனிதன் நன்மையே தானே செய்வான். ஆகவே நன்மையே செய்கிற போது அறநெறியும் வந்துவிட்டது, இறை உணர்வும் வந்துவிட்டது. எப்பொழுதும் எந்த செயலையும் இறைவன் விளைவாக வருகிறான் என்ற உண்மையை தெரிந்து கொண்டால் இந்த செயல் செய்தால் இன்ன வழியிலே அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மலர்வான், எனக்கு இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ தருகிறான் என்பதை உணர்ந்து கொண்டால் எந்த செயலிலும் விளைவாக இறைவனை காணக்கூடிய அறிவு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் ஒரு நிமிஷமாயிலும் இறைவனை மறக்க முடியுமா? எல்லாரும் இறைவனோடு ஒத்தி வரலாம், வேற எந்த வழியிலும் இறைவனை காண முடியாது, இறைவனோடு ஒன்றும் இல்லை. இந்த உண்மையை உணர்ந்தாதான் ஒன்றி நிற்க முடியும். அதனால இறை வணக்கம் என்பது தனியாக தேவையே இல்லை, எந்த நேரமும் இறைவனை மறக்க வேண்டியதே இல்லை. அப்போ செயல்களெல்லாம் ஒதுங்கு போட்டுவிடும், இவன் செய்யற செயலெல்லாம் இனிமையான அறச்செயலாகவே மலரும், அதனால உலகம் பயன்படும். அப்ப இறை உணர்வும் அறநெறியும் தன் செயல் மூலமாக இறைவன் வருகிறான் என்ற தெளிவு பெற்றவுடனே அதற்கு ஏற்றவாறு தன் செயலை முறைப்படுத்தி செய்யும் போது இறை உணர்வும் வந்துவிட்டது, அற உணர்வும் வந்துவிட்டது. இந்த உலகிலே தோன்றிய மகான்கள் அவ்வளவு பேரும் சொன்னது, எல்லா மதங்களும் உட்கருத்து இவ்வளவுதான். எனவே அந்த முறையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆற்றலை வளர்த்துக் கொண்டு தன்னை பற்றிய உண்மையை உணர்ந்து கொண்டு தன் செயலிலே வரக்கூடிய விளைவுகளை கடுத்துக்கொண்டு நல்லதே செய்ய வேண்டும், நலமே பெற வேண்டும், உலகம் உய்ய வேண்டும், எல்லாரும் நன்றாக இருந்தால் நானும் வாழ்வேன் என்ற முறையிலே எல்லாரும் வாழவிட்டு நாமும் வாழலாம் என்ற முறையிலே அறிவையும் செயலையும் ஒரு மனிதன் திருத்திக் கொண்டானே ஆனால் உலகம் எப்படி இருக்கும்? இவ்வளவு நான் முன்னே கணித்த கணிப்புப்படி இப்ப பாருங்க, உலகிலே எந்த தவறும் யாருக்கும் இல்லை, ஒரே ஒரு தவறு, பறித்தும் வாழலாம் என்ற எண்ணம். அப்படி பறித்து வாழக்கூடிய செயல் பொருள் புகழ் அதிகாரம் புலனில் இந்த நாளுக்காக பிறர் வளம் பறித்தும் வாழலாம் என்ற தவறான எண்ணம், அதற்கு ஏற்ற செயலும் தான் இன்று ஒரே ஒரு குற்றம் மனிதன். இந்த ஒரு குற்றத்தை நீக்கிக் கொண்டா வேறு எந்த குற்றம் இந்த உலகத்தில் இருக்கு மனிதன்? அப்ப குற்றமற்ற சமுதாயத்தை காணும் சமுதாய அமைப்பினே உள்ள குறைபாடே தனி மனிதன் குற்றங்கள் அனைத்துக்கும் மூலம். எல்லா குற்றங்களுக்கும் தனி மனிதன் செய்யக்கூடிய குற்றங்களுக்கும் அவனை வளர்த்த விதமும்
அங்கே சமுதாய சூழ்நிலையும் காரணமாக இருக்கும். அப்படி இருந்து நாம் என்ன செய்யறோம், இந்த மனிதன் தான் தப்பு செய்யறான்ட்டு தனிமையில குற்றம் சாட்டி அவரை தண்டித்து ஒரு திருப்தி அடையும். ஆனால் தனிமனிதன் மாற்றம் காரணம் இல்லை, சமுதாயமே பொறுப்பேற்றுக் கொள்ளணும். ஒரு தனிமனிதன் விஷயம், அதற்கு சமுதாய அளவிலே ஒவ்வொரு மனிதனுடைய நன்மையும் உணர்ந்து அவன் திருந்துவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய கல்வி முறையும், அந்த வாய்ப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை நடத்தக்கூடிய அரசியலும் பொருளாதாரமும் உலகத்தில் அமையணும்னு சொன்னா, பிறரு பொருள் பறித்து நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்ற உண்மையை உணர்ந்து ஒவ்வொருவரும் அந்த வளத்தை பெருக்கிக் கொண்டு வாழக்கூடிய பயிற்சியை கொண்டு வரும். இந்த முறையை முதல்ல உங்க குடும்பத்தில் தொடங்க பார்க்கலாம். நாளைக்கு கணவன் மனைவி அந்த இரண்டு பேருக்கு மத்தியிலேயே நான் ஒன்று எதிர்பார்ப்பது இல்லை, என் கடமையை நான் செய்வேன், அவங்க தானா எனக்கு செய்ய வேண்டியதை செய்வாங்க. அப்படி செய்யவே இல்லைன்னு வச்சுங்க, ரொம்ப நாளைக்கு அப்படி தவிர கடத்தி கொண்டு போகவே முடியாது. உள்ளத்துல தானாக அந்த மலை செயற்பட்டு விடும். ஒருவர் அன்பு காட்டினால் நீண்ட காலம் அந்த அன்பு ஏற்றுக்கொண்டு மறுத்து பேச முடியாது, அவர்களும் திரும்பித்தான் வருவார். எனவே ஒன்றையும் எதிர்பார்க்க வேண்டாம், எதிர்பார்க்காதனால நட்டம் இல்லை, அது வழியில் நிற்க போறதில்லை. ஆனால் நீங்க செய்ய வேண்டிய கடமை செய்ய, பையன் 80 மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்கலாம், அது சாதாரண கடமை உணர்வு தந்தைக்கு. ஆனால் அதை விட 80 மார்க் வாங்க வேண்டியதற்கு என்னென்ன உதவி அவனுக்கு செய்ய வேண்டும் என்று அதை செய்தா போதும், வாங்குற மார்க்கு அதான் சரி இவ்வளவுதான் கிடைச்சதுன்னு. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் இதைத்தான் பரவாயில்ல அதுதான் பரவணும் அதுதான் செய்யணும் இதுதான் செய்யணும்னுட்டு பலவிதமான முறையிலே எண்ணத்தை கற்பனையாக ஆக்கிக் கொண்டால் இயற்கையாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாத தவிர்க்கும், அதனால்தான் கவலை உண்டாகும். ஆகவே இன்னும் கொண்டு யாரிடமும் எதுவும் எதிர்பார்க்கவில்லை, இன்னாலான உதவியை நான் செய்து கொண்டே இருப்பேன் அவரவர்கள் புரிவதற்காக, அவரவர்கள் சரியான செயல் செய்து வாழ்வதற்காக என்னால் ஆன உதவியை கடமையாக செய்து கொண்டே இருப்பேன் என்று மாற்றிக்கொண்டோமானா எப்படி இருக்கேன் என்று பாருங்கள். ஒரு குடும்பத்தில் அந்த முறையில வாழ்வதற்கு அறிவை பெருக்கிக் கொண்டு அமைதியை ஏற்படுத்திக் கொண்டு சிந்தனையை உயர்த்துவதற்கு மனவளக்கலையில தவம் அகத்தவம் மெடிடேஷன் உயிர் மேல் மனம் வைத்து செய்யக்கூடிய தவம், அதற்கு மேல ஆராய்ச்சிக்கு எண்ண ஆராய்தல், ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற விளக்கம் காடுதல், இவைகள் எல்லாம் பயிற்சியின் மூலமாக கொடுக்கிறாங்க. இந்த பயிற்சியை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த குடும்பத்தில ஒரு மனிதனுக்கோ அல்லது அந்த குடும்ப தலைவிக்கோ எந்த விதமான உயர்வும் சிறப்பும் அறிவுக்கு கிடைக்கும் என்று பார்க்கணும். துன்பம் இல்லாமல் இருக்காது, சிக்கல் இல்லாத இருக்காது வாழ்க்கையில், ஆனால் அதை தாங்கிக் கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் போக்கிக் கொள்ளக்கூடிய திறமையும் வரும் அல்லவா. இதை வளர்த்துக் கொள்ளத்தான் வேண்டும், வாழ்விலே வளம் பெற வேண்டும். அந்த முறையில ஒவ்வொருவரும் வளமாக வாழ்வதற்கு வழி இருக்கிறது, அமைப்பு இருக்கிறது இயற்கையில், நாம் அதை உணர்ந்து சிறந்த முறையில ஒழுங்காக பயன்படுத்தி நாம் விளைவு நல்விளைவாக காண வேண்டும். அதற்கு ஏற்றதோர் பயிற்சியும் சாதனையும் வேண்டும், அதற்கு ஒரு இயக்கம் வேண்டும், அதுதான் மனவளக்கலை மன்றம். மனதை வளப்படுத்திக் கொண்டால் உலகம் தொடங்கும். எனவே மனம் என்பதை உணர்ந்து கொண்டே போனால் மனத்தால ஒரு காரியத்தை செய்யறோம்னா என்ன என்ன புலன்கள் மூலமாக மனம் எதை தொடுதோ அது அப்படியே அந்த பதிவாய்ப்பு அல்லவா. அப்போ மனம் செய்யக்கூடிய, மனம் எண்ணக்கூடிய, மனம் உணரக்கூடிய உணர்வுகள் அத்தனையும் அங்க பதியக்கூடிய இடம் உயிர்தான், மனதுக்கு அடித்தளம். அங்கே இருந்துதான் மனம் விரிகிறது, அங்கே அறிவாக இருக்கிறது.
அந்த நிலையே மனம் எட்டிக்கிட்டா அதன் பிறகு அந்த உயிரை பற்றி சிந்திக்கிற போது உயிருக்கு அப்பால் நின்று இறை நிலையிலே இன்று உயிரை பார்க்க இறைவனும் நானும் ஒன்றாகத்தான் இருக்கிறேன் என்ற அறிவு தெரிந்த போது இறை உணர்வு நிச்சயமாக காட்சியாகும். அந்த முறையில அது வரையில இந்த அகத்தவன் மனிதனை உயர்த்தும். அதோடு வாழ்க்கையிலே கை கொள்ளக்கூடிய இந்த எதிர்பாராத கடமை செய்தல் என்ற ஒரு பயிற்சி முறைகளின் மூலமாகவும் ஆராய்ச்சியில அகத்தவத்தின் மூலமாகவும் தன்னை தீமை செய்து கொண்டே வரும்போது இதுவரையில அதை பிணக்கினால கருத்து பிணக்கினாலே ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் கலைந்து உறவு நன்றாக அமைந்து மனிதனுடைய வாழ்வு அமைதியாக வளமாக வாழ முடியும். இந்த வளமான வாழ்வுக்கு மனதை வளப்படுத்த வேண்டும், செயலை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஸ்ட்ரீம் லைனிங் த மைண்ட் அண்ட் டிசிப்ளைனிங் த எஃபர்ட்ஸ், இந்த ரெண்டும் வேண்டும். இதற்கு பயிற்சி முறையா வந்து கேட்டுக்கொண்டா போதனை முறைகளை கேட்டுக்கொண்டா முடியாது. போதனை முறைகள்னா எப்படி நாலாவட்டத்தில் கழுத தேங்கி கட்டறுப்பாச்சுன்னு சொல்லுவாங்க, அது எப்படின்னா தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தத்துவத்தை போதிப்பான், தத்துவத்தை கேட்டுக்கொண்டே ஒருவன் தவறுகளை செய்து கொண்டே இருப்பான். இதுதான் போதனை மார்க்கம். அப்ப நாலாவட்டத்தில் அந்த தத்துவமும் தவமும் ரெண்டும் எப்படி ஆகும் பாருங்க. சாலனை மார்க்கம் அப்படிங்க அனுபவிக்கிற போது அதுல உள்ள நடிகர்கள் உண்மை இவையெல்லாம் உணர்ந்து அதை மேலும் மேலும் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பொறுப்பு இருக்கு, திறமை இருக்கு. எனவே வாழ்க்கையை உணர்ந்து வாழ்வோம், உடலினுடைய அமைப்பை உணர்ந்து வாழ்வோம். இதை தெரியாத இந்த உடலை நாம் கெடுத்துக் கொள்வோம். இந்த உடல் எப்பொழுது யாரால டிசைன் பண்ணப்பட்டது? எந்தோ இறைநிலையால இயற்கையினால இது வடிவமைக்கப்பட்டு பல லட்சம் தலைமுறைகளாக வாழ்ந்த வாழ்க்கையில அவ்வப்போது நாம் செய்த செயலும் அந்த உண்ட உணவு முதலியதனால திருத்தம் பெற்று இன்று இந்த உடலுக்கு வந்திருக்கிறது. ஒவ்வொரு செல்லும் அற்புதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த உடல் ஒவ்வொரு உறுப்பும் பெரிய அற்புதமானது. அத்தகைய ஒரு வல்லமையான வாய்ந்த பெருமை வாய்ந்த இந்த உடல், இந்த உடல் உறுப்புகளை அதனுடைய மதிப்பு தெரியாது அலட்சியம் செய்து நாம் செயல்படுத்தினால் சீரழித்தால் கட்டாயம் அங்கே அணு அடுக்கு சீர்குலைந்து நோய்கள் உண்டாகும். எந்த உறுப்பினாலே நாம் வந்து அதை ஒரு இன்பம் என்ற காரணத்தினால அறியாமையினால அதிகமாக இயக்கி அதை கெடுத்துக்கொள்றோமோ அதே உறுப்பின் மூலமாக பின்னால துன்பமடைகிறோம், நோய் வாய்ப்பு. நினைப்பையன் என்பது வேறொன்றும் இல்லை. நாம் என்ன செய்யறோமோ அந்த செயல் எந்த உறுப்பினால அதை இயற்கையின் இனிமையை கெடுக்கிறோமோ அந்த உறுப்பு அதனால பாதிக்கப்பட்டு அப்பொழுதே இல்லையானாலும் அது பிற்காலத்தில் உடம்புல ரத்தம் கொஞ்சம் சுன்ற போது தானாகவே அது நோய் வாய்ப்பு அனுபவிச்சுத்தான் ஆகும். ஆகவே இந்த உடலினுடைய தன்மை தெரிந்து கொண்டால் உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உறவு, எண்ணம், இந்த ஐந்திலேயும் அலட்சியம் செய்யாம அதிகமாக அனுபவிக்காம முரண்பாடாக அனுபவிக்காம இருக்கக்கூடிய ஒரு நெறியை நாம் பின்பற்றினால் பலமாக வாழும் வாழ்விலே தீமை இல்லை, துன்பம் இல்லை. எல்லா துன்பமும் நாமா ஏற்படுத்திக் கொள்றதானே, எங்க அலட்சியம் செய்து அதிகமாக அனுபவித்து முரண்பாடாக அனுபவித்து இந்த ஐந்தை உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உணவு, எண்ணம், நாலு மனசுல வச்சுக்கோங்க. உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உணவு, எண்ணம், இந்த ஐந்தையும் அலட்சியம் செய்யக்கூடாது, அதிகமாக மிகையாக அனுபவிக்கக்கூடாது.
முரண்பாடாகவும் அனுபவிக்கக்கூடாது. அப்படி செய்தால் அந்தந்த உறுப்புகளை நாம் பாதிக்கக்கூடாது. அதனால கட்டாயம் அந்த அணுகடுக்கு சீர்குலைந்து சாஸ்திரத்தும் திவகாந்த சக்தியில ஒரு மின்குறுக்கு ஏற்பட்டு அது நோய்வாய்ப்படுகிறோம். ஜீவகாந்த சக்தியே வறண்டு போகும் உடல் மாதிரி. இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு நீங்கள் தவம் செய்யணும், ஆராய்ச்சி செய்யணும், உடல் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்யணும். அதன் மூலமாகத்தான் இவைகளெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த உடற்பயிற்சியின் மூலமாக இன்னைக்கு உலகம் முழுவதும் நான் சுற்றி வர்றேன், பார்க்கிற உடற்பயிற்சிகள் எந்தெந்த காலத்திலேயோ யாராலோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ப அந்த கால மனிதனுடைய உடல் நலத்துக்கும் உடல் வளத்துக்கும் உணவுக்கும் ஏற்பட்டதெல்லாம் இன்னமும் தொடர்ந்து அதே பழக்கமாக சிந்திட்டு வர்றாங்க. கேள்வியே இல்லை. அதில் சிலது சில நோயை போக்குறதுக்காக கூட ஏற்பட்டிருந்தா இருக்கலாம். அது குறிப்பிட்ட நோய் போன உடனே நிறுத்தணும், நிறுத்துறதே இல்லை. தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டா மருந்து சாப்பிடலாம் வச்சுங்க. மருந்தாலும் நோய் போனா மருந்து நிறுத்தணும் இல்லையா? அதே போல தெரப்டிக் வேல்யூ என்று நோய்களை தீர்க்கிறதுக்காகவே சில உடற்பயிற்சிகள் உண்டு. அவைகளெல்லாம் என்னதுக்குன்னு தெரியாத உடற்பயிற்சியில 64 எல்லாம் கற்றுக்கொள்ளு, எல்லாம் செய்யும். எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம். வேலை இல்லாத போதெல்லாம் ஒரு மணி நேரம் கூட தலையை கீழே வச்சுட்டு மேல காலை போட்டுட்டு அரை மணி நேரம் இருப்பாங்க. உற்சாகமா இருக்கும். அப்ப முதல்ல என்ன நடக்கிறது என்பது தெரிந்து கொள்ள முடியல. ஏன்னா தலையை கீழே வச்சு காலை மேல வச்சா பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியானது, கவர்ச்சி ஆற்றலானது ரத்தத்தை எல்லாம் கீழ்நோக்கி இழுக்கும். வெயிட் ஆஃப், அதாவது இந்த ரத்தத்தினுடைய வலு அத்தனையும் இந்த மூளையில உள்ள டியூப்ஸ் அந்த குழல்களைத்தான் விரிவடைஞ்சு. இப்படி அதிகமான நாள் சென்றால் விரிகிறது சுருங்காத போகும். பிளட் கிளாட் எத்தனையோ கட்டங்கள். ஆனா அது கெடுதல் இல்லை, நல்லதே தான். அளவோட இருக்கணும், முறையோட இருக்கணும். பயிற்சி செய்து ஒரு நோய் இருக்கிற போது அதை தீர்த்துக் கொள்ளணும். அதன் பிறகு அந்த பயிற்சியை மறக்காது இருக்கிறதுக்கு வாரத்துல ஒரு 2 நிமிஷம் போறதா அதுதான் போதும். வீட்டுல இருக்கிறவங்களாம் தலைகீழா நிக்கிறாருன்னு சொல்லணும். அந்த மாதிரி பார்க்கிறவங்களாம் அவர் யோகம் செய்கிறாருன்னு சொல்லணும். இந்த மாதிரி மனதில் வச்சுக்கொண்டு மாதிரியான இதெல்லாம் சொல்ல எனக்கு தெரிஞ்சவங்க டெல்லியில ஒரு 20 பேர் வரைக்கும் என்னண்ட பாண்டலிட்டிஸ் பாண்டலிட்டிஸ் வருவாங்க. நீங்க என்ன சிறுசாசனம் செய்யறீங்களா அல்லது சர்வாங்காசனம் செய்யறீங்களா? ரெண்டும் செய்யறோம். ஏன் இந்த பாண்டலிட்டிஸ் வராது? இந்த சிறுசா, அதாவது சர்வாங்காசனத்துல இந்த கழுத்தும் உடம்பும் இங்க வந்து ஒடி. அது அப்படி 20 வயசுல சரி, 35 மேல வளர்ச்சி குறைகிற காலத்துல அது இருந்தது. அது சிரமம் கொடுக்கும், அந்த இது விலகும். அதுல ஸ்பாண்டலிட்டிஸ்ல அவஸ்தப்படுறவங்க பெரும்பாலும் காலாசனம், சர்வாங்காசனம், சர்வசாசனம். இதனால இப்ப நாம் என்ன செய்திருக்கோம்? நம்ம மனவள கலை மன்றத்துல எளிய உடல் பயிற்சி, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த மூன்றையும் ஒழுங்குபடுத்தும். அதற்கு சிறு வயதிலிருந்து 80 வயதுல 90 வயது ஆனாலும் சரி செய்யக்கூடிய முறையில ஒரு எளிதான உடற்பயிற்சி வச்சிருக்கோம். அப்போ ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இந்த மூன்றையும் சரிப்பட்டுட்டா அது எந்த வயதான அந்த முறையில உடற்பயிற்சியும் வகுப்பு கொடுத்து எல்லாருக்கும் இலவசமாக, யார் வேணுமானாலும் இலவசமாக வந்து கத்துக்கிறோம். சிலர் சொல்லலாம் நாங்க 11 ரூபாய் கொடுத்துதான் கத்துக்கிறோம். 11 ரூபாய் மெம்பர் ஆகிறதுக்கு, உறுப்பினர் ஆகிறதுக்கு கட்டணமே தவிர, இந்த 11 ரூபாய் கொடுத்துட்டா 1000 வரைக்கும் ஒரு கான்ட்ராக்டா? அது இல்லை. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளணும் என்ற அளவுதான் மன்றம் இருக்குது, மன்றத்தினுடைய அன்பர்கள் இருக்காங்க. ஆனாலும் இந்த நீங்க செய்து கொண்டு நீங்க கற்றுக்கொண்டா ஒவ்வொருவரும் பலருக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுல பெரிய
ஒவ்வொருவரும் ஒரு ஐந்து பேருக்கு நீங்க இந்த எக்ஸசைஸும் இந்த தவமும் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. ஒரு பத்தாண்டுகளுக்கு உள்ளாக ஒவ்வொருவர் ஐந்து பேருக்கு கற்றுக் கொடுக்கறதுன்னு சொன்னா பத்தாண்டுக்குள்ளாக உலகத்துல எல்லாருக்கும் நன்றி. அந்த முறையில நாம் பெற்ற இன்னும் பெருமையும் வையகம் என்ற துறையில ஒவ்வொருவரும் அவர்களுடைய செயலை ஆற்றலை வளர்த்துக்கொண்டு உடல் நலம் பெற்று மனவளம் பெற்று தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ்விட்டு வாழ்வோம் வளமுடன் என்று வாழ்த்தி நீங்கள் அனைவரும் உடல் நலம் நீளா நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் இவற்றை ஓங்கி சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்து முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.